நான் முதல் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி அந்த மானிட்டர் கோர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளோட கோர்ஸ் காமிக்கும். ஃப்ரைட் ஃபார்வர்டிங் அதில் வந்து ப்ராக்ரஸ் கொடுக்கும்போது ஜீரோன்னு காமிக்கும். பக்கத்தில் இருக்க வாட்ச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரர் ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷோ ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட் இந்த மாதிரி காமிக்கும் போது என்ன அப்படின்னு வருதுன்னா உங்களோட வந்து சர்வர் இஷ்யூனால ஒரு சில டைமில் வரும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சார், நான் ஒரு 2 டைம் மேலே கொடுத்துல இல்லை 4 டைம் மேலே திரும்பி வெயிட் பண்ணி கொடுத்தாலுமே எனக்கு அந்த எரர் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஓகேங்களா, பட் எனக்கு ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி எரர் தான் ஷோ ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி உங்களோட இதை வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, உங்களோட ஐடி வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மேலே இருக்க புள்ளி கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஹிஸ்ட்ரின்னு வரும். அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளியர் ப்ரௌசர் டேட்டா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைம் ரேஞ்சில் வந்து ஆல் டைம்னு கொடுத்துட்டு அதில் கிளியர் டேட்டான்னு கொடுங்க. கிளியர் டேட்டானு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் கிளியர் கொடுத்துட்டேன். கிளியர்னு கொடுத்தவனே டோட்டல் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ப்ரௌசரில் இருந்த எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து கிளியர் ஆகிடும், சுத்தமாக டெலீட் ஆகிடும். சரிங்களா, இப்போ டெலீட் பண்ணிட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைலில் போயிட்டு திரும்ப வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோடனே கூகுள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு நான் முதல்வர் கொடுத்த மெயில் ஐடி முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முதல்வன்ற போர்ட்டலில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நான் முதல்வன் சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணினா மேலே வந்து இப்போ நான் அதில் கொடுத்த மெயில் ஐடி தான் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதை கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் முதல்வன்ற ஐடியை கிளிக் பண்ணினா அந்த மாதிரி வரும். இதில் லாகின் வேவ் மொபைல்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். சரிங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் நான் முதல்வர் கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சிலம்பில் வரும். இது இந்த மாதிரி யார் எதுக்காக வருது அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 நிமிஷம் சென்று தான் அதை யூஸ் பண்ணும். ஓகேவா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் 1/2 ஹவர் கழிச்சு திரும்பி கொடுத்தேன், எனக்கு ஓடிபி வந்துருச்சு. அதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, திரும்ப நீங்கள் எத்தனை டைம் கொடுத்தாலும் அந்த 1/2 ஹவர் தான் காமிக்கும். 1/2 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அதை போட்டு லாகின் பண்ணினா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஓப்பன் ஆனவொடனே இதில் வந்து கீழே ஸ்கொயல் பண்ணுங்கள். ஸ்கொயல் பண்ணினா உங்களுடைய ஐடியில் வந்து மேலே ஒரு 3 கோட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் மானிட்டரேட்டர் கோர்ஸ்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரைவேட் ஃபார்சிங்கிறதுல வாட்ச்ன்றதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அக்சஸ் கோர்ஸ்னு வருதுங்களா, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரிப்பேராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ஓப்பன் ஆகும். பட் இந்த டைமில் எந்த டைமில் சார் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் ஒரு 9:30 மேலே. ஓகேங்களா, ஈவினிங் மேலே 9:30 மேலே நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு சில டைமில் சர்வர் பிரச்சனை அந்த மாதிரி வருது. ஓகேங்களா, மற்றபடி வரதும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.